ஆஸ்திரேலியாவின் வடக்கு குயின்ஸ்லாந்து பகுதியில் நண்பர்களுடன் மீன்பிடிக்க சென்ற கெவின் டார்மூடி என்கிற 65 வயதான மீனவர் காணாமல் போன நிலையில் அவரது உடல் முதலையின் உடலுக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. உப்புநீர் முதலைகளின் வாழ்விடமான கெனடிஸ் பெண்டிலிருந்து மீனவர் கெவின் டார்மூடியின் உடலை போலீசார் கண்டறிந்தனர். காணாமல் போன மீனவரை தேடும் பணி 2 நாட்களாக நீடித்த நிலையில் அவரது அலறல் குரலை கடைசியாக கேட்ட அவரது நண்பர்கள் சாட்சியங்களை வைத்து போலீசார் 2 பெரிய முதலைகளை கருணை கொலை செய்ய முடிவெடுத்தனர். பின்னர் கொலை செய்யப்பட்ட முதலைகளை ஆய்வு செய்ததில் ஊர்வனவற்றில் ஒன்றின் உள்ளே காணாமல் போன மனிதனின் உடல் பாகங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்ட 2 விலங்குகளும் ஈடுபட்டதாக அதிகாரிகள் நம்புகின்றனர். 4.1 மீட்டர் மற்றும் 2.8 மீட்டர் நீளம் கொண்ட 2 முதலைகள் காணாமல் போன நபரை கடைசியாக பார்த்த இடத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் சுட்டுக் கொல்லப்பட்டன. டார்மூடி அனுபவமிக்க மீனவர். இருப்பினும் அது அவருக்கு சோகமான முடிவு என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் உடலை முறையான அடையாளம் காணும் செயல்முறைக்கு உட்படுத்த இருப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.